சொல்லி முடியாத உயரங்கள், கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தி, கொட்டி தீர்க்கும் மழை, சீறி பாயும் புயல், சூறையாடிய சூறாவளி, புறையோடி போன லஞ்சம், அழிவின் விளிம்பில் விவசாயம், வாழ வழியின்றி தெருவில் நிற்கும் விவசாயிகள், அடங்க மறுக்கும் ஆணவ கொலைகள், இடைவிடா இயற்கை பேரிடர்கள், அரங்கேறும் மூட நம்பிக்கைகள். 2020 ஒரு சிறப்பு கண்ணோட்டம் இதோ உங்கள் பார்வைக்கு. வணக்கம். 2020 சிறப்பு கண்ணோட்ட செய்திகளுக்காக நான் உங்கள் ஷீஜா. இந்த வருடத்தில் நிகழ்ந்த சில முக்கிய நிகழ்வுகளை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கொரோனா வைரஸ் தாக்குதல். இந்த வருடத்தில் மிக அதிகம் பேரால் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயர் கொரோனா. சீனாவின் ஊகான் மாகாணத்தை பிறப்பிடமாக கொண்ட கொரோனா வைரஸ் சுமார் 25 அதிகமான உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகிறது. இன்றைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை 16.91 லட்சத்தை தாண்டியது. சுமார் 52 லட்சம் பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இந்தியாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சுமார் 1.31 கோடியை தாண்டியது. கண்ணுக்கு தெரியாத கொரோனா எதிரியின் ஆவேச தாக்குதலுக்கு முன்பாக வல்லரசு நாடுகளை தட்டு தடுமாறி திக்கி திணறுகின்ற நிலை எனும்போது சாதாரண சாமானிய மனிதனின் நிலை கேள்விக்குறியாகி நிற்கிறது. கொரோனா தடுப்பூசி மருந்து கண்டுபிடிப்பில் போட்டி போட்டுக்கொண்டு நிற்கும் உலக நாடுகள் ஒருபுறம் இருக்க, அதன் மறுபுறம் பசியை வெல்ல வயிற்றோடு போட்டி போட்டு வறுமையின் பிடியில் வாழ்வாதாரம் இழந்து தெருவில் நிற்கும் ஏழை மனிதர்கள். உச்சக்கட்ட வறுமை நிலைக்கு 100 கோடி பேர் தள்ளப்படுவர் என ஆய்வுகள் கூறுகின்றன. லண்டன் கிங்ஸ் கல்லூரி, ஆஸ்திரேலியாவின் தேசிய பல்கலைக்கழகம் ஆகியவை ஐநா பல்கலையான பொருளாதார வளர்ச்சி ஆராய்ச்சிக்கான உலக நிறுவனத்துடன் இணைந்து மேற்கொண்ட ஆய்வில் கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் 100 கோடி பேரை உச்சக்கட்ட வறுமை நிலைக்கு தள்ளிவிடும் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. 10 முடங்கி கிடக்கும் உலகம் கொரோனா ஒரு அரசியல் சதித்திட்ட வைரஸ் என கேம்பிரிட்ஜ் நடத்திய ஆய்வில் பகிர்த்தகவல். இப்பொழுது முடிவுக்கு வரும் இந்த கொரோனா என உலக நாடுகளே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன. வானமெங்கும் செந்நிறம், காட்டுத்தீ அபாயத்தில் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய நாட்டின் கிழக்கு கிப்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகிய பகுதிகளிலும் விக்டோரியா கடற்கரை ஒட்டிய பகுதியில் கட்டுக்கடங்காமல் எரியும் காட்டுத்தீ 8.5 லட்சம் ஹெக்டர் நிலப்பகுதியை எரித்து சாம்பலாக்கியது. அடங்க மறுக்கும் பெரும் நெருப்பாக இருந்த காட்டுத்தீயை அணைக்க அரசு பெரும் முயற்சி மேற்கொண்டும் பயனில்லை. எங்கெங்கு காணினும் தீப்பிழம்புகள், உயிரை பிடித்து கொண்டு தப்பிக்கும் உயிரினங்கள், தாகத்துக்காக ஏக்கத்துடன் மனிதனை எதிர்நோக்கும் கோலா கரடிகள், குட்டிகளை தன் பையில் பத்திரப்படுத்தி தாவி குதித்து உயிரை மாய்த்து கொண்ட கங்காரிகள் என ஆஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதிகள் காட்டு தீயால் ஓலமிட்ட நிகழ்ச்சி மக்கள் மனதில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. பப்ஜி உள்ளிட்ட 118 செயலிகளுக்கு தடை விதித்தது மத்திய அரசு. லடாக் எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இந்திய சீன ராணுவ வீரர்கள் இடையே ஏற்பட்ட மோதலில் இந்திய வீரர்கள் 20 வீர மரணம் அடைந்தனர். நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தை தொடர்ந்து சீன பொருட்களை புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்தது. அதனைத் தொடர்ந்து இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு, இந்திய பாதுகாப்பு, அரசின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்கு ஆகியவற்றிற்கு ஊறு விளைவிக்கும் டிக்டாக், பப்ஜி உள்ளிட்ட 118 மொபைல் செயலிகளுக்கு மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் தடை விதித்தது. வினோத வான்படை வெட்டுக்கிளி தாக்குதல் பீதியில் மக்கள். கொரோனா தாக்குதல் ஒருபுறம் இருக்க, இந்தியாவை, இந்திய விவசாயிகளை அச்சுறுத்தி வரும் இன்னொரு தாக்குதல் வெட்டுக்கிளி தாக்குதலாகும். 2019 மே மாதம் ராஜஸ்தானில் துவங்கிய வெட்டுக்கிளி படையெடுப்பு 2020 பிப்ரவரி வரை தொடர்ந்தது. இதனால் அந்த மாநிலத்தில் 6,70,000 ஹெக்டர் பரப்பளவிலான பயிர்கள் சேதமடைந்தன. 1,000 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தல். கமலா ஹாரிஸை துணை அதிபர் வேட்பாளராக அறிவித்தது ஜனநாயக கட்சி. அமெரிக்க துணை அதிபர் பதவிக்கு போட்டியிடும் முதல் தெற்காசிய இந்தியாவை பூர்வமாக கொண்ட அமெரிக்க ஆப்பிரிக்க பெண் என்னும் வரலாற்றை படைத்தார் கமலா ஹாரிஸ். இந்த பதவிக்கு வரும் முதல் பெண்ணாக நான் இருக்கலாம், ஆனால் கடைசி பெண்ணாக மட்டும் நான் இருக்கக்கூடாது என்பது கமலா ஹாரிஸ் தேர்தல் வெற்றிக்கு பின் மக்கள் முன்பு உதிர்த்த வார்த்தைகள் இவை. லஞ்சத்திற்கு சாட்டையடி கொடுத்த உயர்நீதிமன்றம். மார்ச் 2019 ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் பணி நீக்கத்திற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த நீதிபதி, ஊழல் செய்யும் அரசு அதிகாரிகளை தேச விரோதிகளாக அறிவிக்க வேண்டும் என தனது தீர்ப்பில் கூறியுள்ளார்.
கருவறை முதல் கல்லறை வரை இந்திய மக்கள் லஞ்சத்தை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளார். இவ்வருட நிலநடுக்க பதிவுகள். ரஷ்ய நாட்டின் சோவிட்ஸ்கயா காவன் நகரில் கடுமையான நிலநடுக்கம் ரிக்டரில் 6.4 பதிவு. நிலநடுக்கத்தால் உருக்குலைந்த துருக்கி. துருக்கி நாட்டில் கிரீஸின் தோடிக்கேனேஸ் தீவில் பலத்த நிலநடுக்கம் ரிக்டரில் 7.0 பதிவு. தஜிகிஸ்தான் நாட்டின் கோரா பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.1 பதிவானதாக நில அதிர்வுக்கான ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சிலி நாட்டில் 6.0 பதிவு. குஜராத் மாநிலத்தின் பரு, சூரத் ஆகிய இடங்களில் நிலநடுக்கம். வடகிழக்கு மாநிலமான மிசோரத்தின் சாம்பாய் பகுதியில் நிலநடுக்கம் ரிக்டரில் 5.2 பதிவு. நாகாலாந்து மாநிலம் மெகுக்சாங் பகுதியில் 4.5 ரிக்டர் பதிவு. மன அழுத்தத்தில் மூழ்கி கிடக்கும் இளைஞர்கள், அதிகரிக்கும் தற்கொலைகள். கொரோனா கொள்ள நோய் இளைஞர்களிடம் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிவதற்காக ILO என்கிற சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு ஆய்வு மேற்கொண்டது. இதில் இளைஞர்கள் தங்கள் நிச்சயம் மற்ற எதிர்காலத்தை நினைத்தும் வேலை குறித்தும் மனப்பதற்றத்தில் இருப்பது பதிவு செய்யப்பட்டது. இதிலும் 18-24 வயது உள்ள இளம் பெண்களின் மன அழுத்தம் இந்த ஊரடங்கு காலத்தில் பல மடங்காக அதிகரித்துள்ளது. தேசிய குற்றப்பதிவு பணியகம் உலக மனநாள் அன்று வெளியிட்ட கருத்துப்படி ஒரு நாளில் மட்டும் 381 தற்கொலைகள் நடப்பதாக தெரிவித்துள்ளனர். தலைநகரில் துணிக்கும் விவசாயிகளின் உரிமை குரல். எல்லா சாலைகளும் ரோமாபுரியை நோக்கி செல்கின்றன என்ற ஒரு மேற்கத்திய சொல்வடை உண்டு. ஆனால் தற்போது இந்திய தலைநகர் டெல்லியை வந்தடையும் சாலைகள் பலவற்றில் போராட்ட முழக்கம் ஒலிக்கிறது. எந்த வெகுஜன போராட்டத்துக்கும் அசையாத அரசுகள் தற்போது இந்த சாலைகளை கண்டு கலங்குகிறது. 5 நதிகள் பாயும் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இருந்து விவசாயிகளின் பெருவெள்ளம் தலைநகரில் பாய்ந்து விடாமல் தடுப்பதற்காக தலைநகரை வந்தடையும் பல சாலைகள் மூடப்பட்டுள்ளன. நாட்டின் முதுகெலும்பாக கருதப்படும் விவசாயத்தை சிதைக்கும் 3 மசோதாக்கள் செப்டம்பர் 21 மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. எதிர்கட்சிகளின் கடும் அமளி, விவசாயிகளின் தொடர் போராட்டம் என பல்வேறு தடைகளையும் தாண்டி இம்மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. கொரோனா ஊரடங்கு காரணமாக வாழ வழியின்றி தெருவில் நிற்கும் விவசாயிகள் ஏராளம். காவிரி படுக்கையில் மீத்தேன் கிணறுகள் உள்ளிட்ட சிற்சில திட்டங்கள் எதிர்கால விவசாயத்தையே கேள்விக்குறியாக்கி நிற்கின்றது. கிறிஸ்தவ உலகம் இழந்த 2 தேவ மனிதர்களை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். நேஷனல் பிரேயர் நெட்வொர்க் என்ற ஜெப ஊழியத்தை ஆரம்பித்து எல்லா திருச்சபைகளையும் ஊழியங்களையும் ஒருங்கிணைத்து ஜெபத்தில் உருவாக்கிய தேவ மனிதன் தான் இவர், சகோதரர் பேட்ரிக் ஜாஷ்வா. இந்திய தேசத்தின் எழுப்புதலை அவர் தரிசனமும் உயிர் மூச்சுமாய் கொண்டவர். 2020 June 17 அன்று கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்ளப்பட்டார். இந்திய வம்சாவளி அமெரிக்கரான ரவி சஹாரியாஸ் என்ற சுவிசேஷகர் 2020 May 19 அன்று தேவ ராஜ்யத்திற்குள் எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவ மனிதர்களுடைய இறப்பு ஒரு பெரும் இழப்பாக இருந்தாலும் என்றென்றும் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாய் நம் நெஞ்சில் என்றும் நிலைத்திருப்பார்கள். விரைவு செய்திகளை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம். கேரளாவில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானம் 2 பிளந்தது. போலியோ இல்லாத நாடானது ஆப்பிரிக்கா. ஈராக் சிரியாவில் 10,000 அதிகமான IS தீவிரவாதிகள் செயல்பாட்டில் உள்ளதாக ஐநா அறிவிப்பு. இந்தியாவின் குற்றச்சாட்டு உண்மையானது. பாதாள சுரங்கங்களில் அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல்களை பதுக்கும் சீனா. செயற்கைக்கோள் ஆதாரத்துடன் நிறுவனம். சோலார் விமானத்தில் 5,000 உயரத்தில் இருந்து பாராசூட் மூலம் குதித்து சுவிட்சர்லாந்து இளைஞர் சாதனை. வரலாற்றில் முதல் முறையாக இஸ்ரேலில் இருந்து ஐக்கிய அரேபிய நாடுகளுக்கு முதல் நேரடி விமான சேவை அபுதாபி சென்றடைந்தது. நியூசிலாந்தில் அமைச்சராக முதல் இந்தியர் என்ற வரலாற்றை படைத்தார் பிரியங்கா ராதாகிருஷ்ணன். கொரோனா பாதிப்பு காலத்தில் 75,000 மெட்ரிக் டன் கோதுமை வழங்கிய இந்தியாவுக்கு ஆப்கான் நன்றி. உலகிலேயே அதிக காலம் பிரதமராக பதவி வகித்த பஹ்ரைன் பிரதமர் காலமானார். ஒரு வாரம் அரசு முறை துக்கம் அனுசரிப்பு. நிலவில் குடிநாட்டிய 2 நாடு சீனா. டேஞ்ச்5 என்கிற ஆளில்லா விண்கலத்தின் ரோவர் நிலவின் மேற்பரப்பில் கொடியை நாட்டியதன் மூலம் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நிலவில் தங்கள் தேசிய கொடியை நாட்டிய 2 நாடு என்ற பெருமையை சீனா பெற்றுள்ளது. பற்றி எரியும் காட்டுத்தீயால் கண்ணீரில் தத்தளித்த கலிபோர்னியா மாகாணம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட பெரும் காட்டுத்தீ உலகத்திற்கு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி அடித்துள்ளதாக சூழலியர் ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இது அமெரிக்க வரலாற்றில் 2 மிகப்பெரிய தீ விபத்தாக பதிவாகியுள்ளது. எங்கு பார்ப்பினும் மகோர பசியுடன் தனது நாவுகளை நீட்டுகின்ற பெருநெருப்பு. சூரியனுக்கு அருகில் செல்ல முயன்ற சிறு பறவையின் கதையாய் பல ஆண்டு கால ராட்சத மரங்கள் ஆங்காங்கே பொசுங்கி சாய்ந்த காட்சி மக்களை கண்ணீரில் ஆழ்த்தியது. என்ன மக்களே,
இந்த 2020 ஆண்டு முழுவதிலும் எத்தனையோ துன்பங்களும் துக்கங்களும் துயரங்களும் பாடுகளும் கண்ணீர்களும் நெருக்கங்களும் நிந்தைகளும் ஏற்பட்டது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலும் நம் நெஞ்சில் எழும்ப வேண்டிய ஒரே ஒரு வினா, தடுமாறும் போது என்னை தாங்கி அணைத்ததுமேனோ, தோல்வியில் துவண்டு விழுந்த போது தோளில் தூக்கி சுமந்ததுமேனோ, யாருமில்லை என தவித்த வேளைகளில் துணையாய் அருகில் வந்ததுமேனோ, கலங்கி நின்ற நேரங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் மூழ்கி தவித்த வேளைகளில் கருணையின் பிரவாகமாய் என்னை கரண் நீட்டி தூக்கி அணைத்ததுமேனோ, உறவுகள் உதிர்ந்திடும் வேளைகளில் உதிர மீந்து எனக்கு உயிர் கொடுத்ததுமேனோ என என் மனதினுள் எழும்பும் அத்தனை வினாக்குழுக்கும் ஒரே ஒரு விடை, அந்த சிலுவையில் அவர் எனக்காக சிந்தின அந்த அநாதி அன்பு மாத்திரமே. எஸ், அந்த அன்பரின் அந்த நேசக்கரம், பாசக்கரம், நம்மை வழிநடத்தும் கரம், தேற்றும் கரம், அரவணைக்கும் கரம், நமக்காக காயப்பட்ட கரமே நம்மை இந்த ஆண்டு முழுவதிலும் நம்மை கரம் பற்றி நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து எல்லா இக்கட்டுகளுக்கும் நம்மை விலக்கி மீட்டு ரட்சித்தது. எஸ், அந்த கரம் நம்மை வரப்போகிற புதிய ஆண்டிலும் நம்மை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். கரம் பிடித்தவர் கைவிட்டு விடுவாரோ? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், உன் கரத்தை பிடித்தவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகாமல் உன் பாதைகளிலெல்லாம் கூட வந்து உன்னை நடத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த 2020 ஆண்டு முழுவதிலும் நம்ம பல கஷ்டங்களை சந்தித்திருக்கலாம், பல இழப்புகளை நேரிட்டிருக்கலாம், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதான சம்பவங்கள் நமக்கு நேரிட்டிருக்கலாம். ஆனாலும் நம் தேவன் இந்த நாள் வரையிலும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், இந்நாள் வரையிலும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் நிச்சயமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி விடைபெறுவது நான் உங்கள் சீஜா. அவரின் பணிகள் சேனல் க்ராஸ் டாக்.